காப்பாதிகளாம் அவன் தலைவன் மாதிரி நாளைக்கு திரல் நிதி திரட்டி அவன்கிட்ட கட்சிக்காரன் காசு பாட்டில் வாங்கி கொடுறான்னு திருட்டுத்தனமாக குடிக்கிறான் அந்த என்ஐஏ ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வீட்டுக்குள்ள வரலாம் பூந்துச்சு நாளைக்கு ஆயுதம் கடத்தக்கூடிய மது இது போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து இவங்க நிறையா பேருக்கு ஃபண்ட்ஸ் வந்துருக்கு அதனால தான் இந்தாலும் பிஜேபியை டச் பண்ணவே மாட்டாங்க நீ சைமன் செபாஸ்டின் தானே உன் பேர் உன் ஆதார் கார்டை தூக்கி வெளில காட்டு எச் ராஜா விஜய கேட்குறாருல்ல நான் சீமானை கேட்குறேன் உன் ஆதார் கார்டு மத எடுத்துக்காட்டு மது மதசாயம் பூசிடக்கூடாதுங்கிற தெளிவான அரசியலை செய்கிற பீஃப் கறி சாப்பிடுன்னு சொல்கிறதான் நீ வீடும் இந்த ஆள் வீடும் இரண்டாவது இந்த ஆள் நாலாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கலாம் இவங்க நம்ம இவங்கக்குள்ளார நல்லா நெருங்கிய தொடர்பு இருக்குது அதுக்கு தான் நான் கீழே கமெண்ட் போட்டேன் வீடியோவும் ஆடியோவும் ஒன்றா சந்திச்ச போது அப்படின்னு போட்டேன் யாராச்சும் நாளைக்கு இது உங்கள் சோர்ஸ் என்ன இது வரைக்கும் வந்து இந்த ஆடியோ காட்சி எவனா சோர்ஸ் கேட்டிருக்கீங்களா இப்போ நானே கேட்குறேன் டெய்ஸி ஆடியோவும் முதல் முதல்ல நான் அந்த பொம்பளை திட்டினதை ரிலீஸ் பண்ணதை நக்கிறேன் நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சோர்ஸ் கேட்டா நீங்கள் என்கிட்ட சொல்லிடுவீங்களா எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்னை சுத்தமாக யாருக்குமே ஆகாது உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது அந்த போலீஸ் தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது அவர் திருச்சியில் எஸ்பியாக தான் இருக்கார் அவர் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தார் இதை கூட இன்னொரு ஹைலைட் ரெண்டு பேருமே இடமாவும் நான் கார்த்தியும் ஒரு பொண்ணும் லவ் பண்ற கதை இவன் போன்ல ஏன் இருக்கணும் காளியம்மலை பத்தி பேசுனது இவன் டயம் இருக்கணும் நித்யானந்தாவை பற்றி இவர் யார்கிட்டையே பேசுனது இவன் கிட்டே இருக்கணும் சவுக்கு சங்கரோட கீப்பு மாலதி கிட்ட இவன் கூப்பிட்டு சவுக்கு சங்கரை இனிமேட்டு என்ன பேச வேணாம் வெளியில் பேச வேணான்னு சொல்லேன்னா இவன் நாளைக்கு நைட் தண்ணியை போட்டு அந்த பொம்பளைட்டு அவ்வளோ கெஞ்சு கெஞ்சிடான் அதெல்லாம் இவன் கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நாளைக்கு ஏன் சாட்டை துறை முருகன் கிட்ட போச்சுன்னு கேட்கறதுக்கு எந்த நாய்க்கு துப்பு இருக்குதா இவ்வளவும் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து வந்தது அவங்களுக்கு ஏன் நாளைக்கு சாட்டை முருகனே கொடுத்துருக்க கூடாது கம்ப்ளீட்டாக ஆன்மீகத்தை நம்பி போனவர்கள் முற்றும் திறந்தவருங்கிற மாதிரி அவங்க க சன்னியாசியாவே மாறினவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல இந்த நாய் மாதிரி ஊர் முழுக்க நாளைக்கு மேய போகிறது கிடையாது அப்படி இருக்கிறவங்கள நாளைக்கு நீ நீர் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு அரசியல் கட்சி தலைவனுக்கு நீ ஒரு பிள்ளைங்களை பார்த்தவன ஒரு சாமியார் வேஷத்துல இருக்கிறப்ப கூட அந்த பிள்ளைங்களை பாக்குறப்ப உனக்கு அப்படி தோணுதுன்னா நீ மேடையிலிருந்து கீழே நீ என்ன முத்தலீஃப்னு ஒரு டுபா வச்சு சவுக்கு சங்கர் அன்னைக்கு அப்படி லெட்டர் வச்சுக்கிட்டு விட முத்தலீப் வாய முடுங்க நான் பொத்திக்கிட்டு கேளுங்கிறப்பெல்லாம் கிட்டாம சட்டம் பேசுது ஆம்பளை இருந்தால் சீமானம் முக்கியமாக நான் சொல்கிறேண்ணே பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே எந்த ஐடியுமே இவங்க அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டதே கிடையாது திமுக ஆட்சி எனக்கு என்னை கார்னர் பண்ணுது என்னை அடிக்குது எனக்கு பம்ப என்னை பம்பளுக்கு இது கார்னர் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்கிறவன் நாளைக்கு ஒரு ஏடிஜிபிக்கு ஜிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உனக்கு திமுகவால் தொடர்பு இருக்குது அது ஒரு மீடியாகிட்ட பேசுகிறேன் அந்த பொம்பளைக்கு நான் வாங்கி கொடுத்ததுனால அந்த பொம்பளை கிட்ட நாளைக்கு நான் வாங்க மாட்டேன் காசு அதனால் உன்னைய வந்து பார்க்க சொல்கிறேன் மீ காசு வாங்கி எனக்கு கொடுங்கண்ணா இப்போ நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ஆடியோ போட்டீங்க இப்போ இந்த மாதிரிலாம் போடும்போது இது ஒரு நாகரீகமா நாகரீகமான அரசியலா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி போடலாமா பொது வெளியில் தனிப்பட்ட ரெண்டு பேருக்குள்ளே பேசுனதை நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போடலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை நான் அறம் சார்ந்துங்கிறத விஷயத்துங்கிறது ஒன்று இருக்குது அதாவது அரசியலில் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பொதுத்தளத்தில் எப்படி ஆடியோ விடுறது சரியாங்கிறதப்போ உங்களுடைய நிஜ நிறம் என்ன உன்னுடைய பச்சோந்தித்தனம் என்ன உன்னுடைய வேஷங்கள் கலைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு சீமன் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் மல்லு க மது கடையெல்லாம் மூடிக்கிட்டு கல் கடையை திறப்பேன் நாளைக்கு அதை அரசாங்கமே கல் எடுத்து நடத்தும் அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ நாளைக்கு முப்பதாயருவா நாற்பதாயருவா ஃபாரின் பாட்டில் தான் வாங்கி குடிக்கிற அதுவும் உன் கை காசில் இல்லை நாளைக்கு திருட்டு போய் எங்கள் கட்சிக்காரன்ட்டு ஆட்டையை போட்டு கீழே வர அந்த நாம் தமிழர் கட்சிக்காரனா என்ன குடியாரங்க குடியாராங்கன்னா நான் குடித்தாலும் என் கை காசு போட்டு தான் குடிக்கிறேன் அபோதிகளை அவன் தலைவன் மாதிரி நாளைக்கு திரல் நிதி திரட்டி அவன்கிட்ட கட்சிக்காரண்ட காசு பாட்டில் வாங்கி கொடுறான்னு திருட்டுத்தனமாக குடிக்கல சரக்கு பாட்டிலோட பேரே வாயில் மாட்டேங்குது ஆனால் ஃபாரின் சரக்கு நொட்டது இவருக்கு இது தேவையா அப்படியே செஞ்சாலும் அவங்க தனிப்பட்ட விருப்பம்ல இதெல்லாம் அதை நீங்கள் தளத்துல வந்து அப்புறம் பெரிய யோகிதா சிகாமணி மாதிரி வேஷம் போடக்கூடாதுல்ல நாளைக்கு அதுதானா நீங்கள் இதுதான் சொல்லிட்டு போங்க நாளைக்கு வெளிப்படையாக சொல்கிறது தானே நாளைக்கு இப்போ நான் சொல்கிறேன் இல்லை ஆமாம் நான் சாப்பிடுவேன் என் காசில் தாண்டா சாப்பிட்றேன் உன்னை மாதிரி ஊரில் இருக்க வேண்டாம் திடீடியாக சாப்பிட்றேங்கிற மாதிரி இல்லாமல் ஏன் மக்களை ஏமாற்ற வேண்டும் நான் குடிக்க மாட்டேன்னு போய் பேசுகிறீங்க ஒரு பெண்ணை அதாவது என் மனைவியை கட்டுன மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை தவறா நினைக்க மாட்டேன்னு பேச நான் மனசாட்சி இல்லாதவன் அப்புறம் விஜயலட்சுமி என்ன கணக்கில் வைக்கிறது கட்சியில் இருக்க பொம்பளைங்களை க வேறு என்ன கணக்கில் வைக்கிறது அதாவது ஒரு தனிநபர் கட்சியில் நீ ஏன் தலைவன் இப்போ ஒரு நீயே தலைவன் உன்னையே தான் எல்லாம் நம்பி எல்லோரும் வாழ்கிறான் ஒரு தனிநபர் உன்னை விட ஒருத்தங்க வளர்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்கள நாளைக்கு அரசியலேருந்து தட்டி விட்டுற அப்போ உன்னைய நம்பி நாளைக்கு இல உழைக்கிறவங்களுடைய மன வருத்தம்ங்கிறத வெளிப்படுத்தணுமா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிக்கிறீங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக கைத்தட்டல் ஒன்று வித்யாந்த வீரப்பவனோட பொண்ணுக்கு இன்னொன்று நாளைக்கு காளியம்மாளுக்கு காளியம்மா பேரை சொன்னி மூணு நிமிஷத்துக்கு சத்தம் அடங்கலை மூஞ்சியெல்லாம் உனக்கு மாறுது அடுத்த நிமிஷம் நாளைக்கு அந்த அம்மா பிசுறு வெளியில் தட்டி விடணும் அப்படிங்கிற இப்போ இதுவே நாளைக்கு வேறு யாரையாச்சும் பேசியிருந்தா நான் பிசுருங்குவேன் நான் உசுருங்குவேன் அடுத்த நாள் நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோன்னா நாளைக்கு இது பேசுகிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல வார்த்தை இல்லை இப்போ இதுவே வேற யாராச்சும் பேசியிருந்தால் ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண் என்பதனால் நீ பேசுவியா ஊரில் இருக்கிறதுக்குலாம் நாளைக்கு உனக்கு ஒரு கட்சி தான் கிடையாது ஒரு கொள்கை இல்லை இது வரைக்கும் நீ என்னத்தையும் ஜெயித்தது கிடையாது ஊரில் இருக்கிறவங்கன்னா ஆட்டையை போடுறது நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்குறது இது தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிய தவிர நாளைக்கு மற்றவர்கள் பேசுவதற்கெல்லாம் குறை பேசுவார்கள் ஆட்டை போடுறதுக்கு ஒன்றா இப்போ பிஜேபி சொல்கிறீங்க சென்ட்ரலில் ஆட்சி இருக்கு ஆனால் அந்த ஆளுநர் பிஜேபி நீங்க சொல்றது சரிங்களா சரி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றும் இல்லை இவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு நான் பிச்சை எடுக்கிறேங்கிறாரு அவர் பிச்சை தான் எடுக்கிறாரு யார் இல்லைன்னா ஆனால் பிச்சை எடுக்கிறதெல்லாம் லட்சாதிபதி கிட்ட எடுக்கிறாரு விவி மினரல்ஸ் போகிறது வைகுண்டராஜன்ட்ட நிக்கிறது பிஆர் கிரானைட்ஸ் போகிறது நாடார் சமூகத்தில் ஏதாவது பெரிய தொழில் இதுபட்ட போகிறது வெளிநாடுல எங்கேயாவது இருக்க வேண்டாம் நாளைக்கு இங்க இருக்கிற எவனாவது ஒரு பத்து இலவச பிள்ளைங்களை கஷ்டப்பட்ட போடுங்களை படிக்க வைக்கிறேன் கைகால் இல்லாத நான் ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறேன் கா கண் பார்வை கொடுக்க போகிறேன் இப்போதான் செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு எவ்வளோ யோகிதனாக இருந்தால் கட்சி அதாவது ஆயிரரூவா கொடுத்த அரசாங்கம் வந்து மக்களை சோம்பேறி ஆகுது இது கேவலம் இந்த காசுக்கு நிற்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தீங்களான்னு பேசிவிட்டு உன் கட்சியோட மாநில செயற்குழுவில் போய் ஒரு நூறு பேர் சேர்ந்து மாதம் ஒரு ஆயிரரூவா ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா பெரிய காசு இல்லை ஒரு ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு யார்டியாச்சும் நான் போய் நிற்க வேண்டியது இருக்குது நீ ஆயிரம் ரூபாய்க்கு கெஞ்சிரிய உனக்கெல்லாம் ரெக்கம் இருக்குதா என்ன நீங்கள் மத்திய அரசாங்கம் இவரோடைய வெளிநாடு ஃபண்டிங் எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கு அதனால தான் இருந்தாலும் பிஜேபியை டச் பண்ணவே மாட்டாங்க இவனுக்கு நிறையா ஆயுதம் கட்டினாங்க அந் என்ஐயன் இவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வீட்டுக்குள்ளாரலாம் பூந்துச்சு நாளைக்கு ஆயுதம் கடத்தக்கூடிய மது இதை போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து இவங்க நிறையா பேருக்கு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு அதனால தான் இவங்க நாளைக்கு பிரச்சனையில் இருக்காங்க பிஜேபி அதனால தான் இவங்களை நடுவில் கையில் வச்சுக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணுவதற்கும் தன்னோடைய அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவங்க வேலையே இதுதான் இவங்க நாளைக்கு கொஞ்சம் அதாவது பெரிய சூறப்புள்ளி மாதிரி மேடையில் பேசுகிறது தான் இதே ஜெயலலிதா நாளைக்கு கே கேஸு பிரச்சனைன்னு லைட்டாக கணக்கு கணக்காட்டுச்சு உடனே அதிமுகவுக்கு ஆதரவுன்ட்டான் திமுக விஜயலட்சுமி மேட்டரில் இந்த ஆள் ஊட்டி மலகிஆர்னா பின்னாடியே ஸ்பெஷல் டீமை ஏற்றி விட்டுச்சு உடனே நாளைக்கு நானும் ஸ்டாலின் அண்ணன் தம்பியன்ட்டான் பிஜேபி கொஞ்சமாக மிரட்டுச்சு அவ்வளோதான் நாளைக்கு அடுத்த நிமிஷம் போல் ஒரு தலைவனும் உண்டா அவர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் அவர் நல்லவர் வல்ல நீங்கள் இவங்களுக்கு என்ன நீங்கள் காசு தரட்டாமல் வெளியில் எங்கே மறட்டாமல் அதுக்கு ஆட்டை வாங்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கு வேலையே ஆனால் ஒரு ஒரு இதே ஒரு ஒரு கட்சியில் உனக்கு உண்மையாக வேலை செஞ்ச ஒரு பெண்ணை நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ இவ்வா பே மேடையில் வந்து ஆமாம் நான்தான் பேசுகிறேன் நீ ஒத்துக்கிற அளவுக்கு உனக்கு நாளைக்கு திமரு இருக்குன்னா இதுவே வேறு யாராவது பேசியிருந்தால் நீ நாளைக்கு ஜாதி எழுத்துருப்பார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாளைக்கு அவர் வேலையை செய்கிறதையே அவர் ஜாதி பார்த்து நடந்துக்கிறாரு அவருக்கு பிறப்புலையோ நாளைக்கு ஜாதி வெறுப்பு இருக்குதுன்னு பேசுகிறார் ஆனால் நீ ஒரு மீனவர் சமுதாயத்தை பெண்ணை பிசுறுன்னு பேசலாமா ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரோடைய நாகரிகத்தை கேளுங்கன்னா இதோடைய விஷயம் இதில் நித்யானந்தா வந்து நாளைக்கு அவன் வந்து வெளிநாடுகளில் அவன் தீவு வச்சிருக்கிறது பெருசாக தெரியல நகை வச்சிருக்கிறது பெருசாக தெரியல ஆனால் கூட ஒரு பொம்பளை பிள்ளைங்களா வச்சுருக்கான் அதுவும் எல்லாம் வெளில வெளிலையாக ஃபாரின் ஃபிகராக சூப்பர் பீஸாக வச்சுருக்கான்னு பேசுகிறான் இவனெல்லாம் ஒரு கட்சித்த நீங்கள் இதெல்லாம் நாளைக்கு ரசிக்கிறீங்களா இவன் நாளைக்கு ஒரு ஃபோட்டோவில் நித்யானந்தா பின்னாடி இருக்க சீடர்கள் ஒரு ச நான் இது இது வேறு பார்வையிலே பாருங்கள் நாளைக்கு இதே இவனை ஏன் சைமன்னு சொன்னால் நாளைக்கு இவனை ஏன் கோவம் வருது நீ சைமன் செபாஸ்டின் தானே உன் பேர் உன் ஆதார் கார்டை தூக்கி வெளில காட்டு எச் ராஜா விஜய கேட்குறாருல நான் சீமானை கேட்குறேன் உன் ஆதார் கார்டு எடுத்துக்காட்டு சைமன் செபாஸ்டின்னு நீ ஏன் நாளைக்கு வெளில சொல்ல மறுக்கிற ஏன் நாளைக்கு இன அரசியல் பேசுகிற உனக்கு ஜாதி மத மத சாயம் பூசிடக்கூடாதுங்கிற தெளிவான அரசியலை செய்கிற பீஃப் கறி சாப்பிடுன்னு சொல்கிறத நீ நாளைக்கு கிறிஸ்துவனாக இருந்துட்டு சொல்ல முடியாது நாளைக்கு இந்துக்காரெல்லாம் செருப்பாடி போனேன் அதனால உன்னோடைய மத கலவரத்தை தூண்டுவதற்கு ராகுல் காந்தி வயநாடுக்கு வந்தார் ஏன் வந்தாருன்னு கேட்குறானே அதாவது எனக்கு ஒன்றே ஒன்று புரியல நீ நியாயமா சென்னையில் கூடியிருக்கிற சென்னை வெள்ளத்துக்கு ஏன் வரல நீ பாதிக்கப்பட்ட இடத்துல ஏன் வரலன்னு கேட்டிருந்தேன் கூட பரவாயில்லங்களாம் நீ இதே நாளைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு நாளைக்கு அங்கேயும் எதுக்காக பேசுகிறேன்னா நாளைக்கு வயநாடுக்கு போனதுக்கு ராகுல் காந்தி வந்தாரான்னு கேட்குறியா மோடி வந்தாரான்னு கேட்கணும்ல ஏன் அதாவது அதிகார பதவியில் இருப்பவர்களே இந்திய காங்கிரஸ் தலைவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் மாட்டானே ஏன்னா அவன் அவனோட தொகு தொகுதினா அது அந்த ஆள் அங்கே நின்று எம்பி ஆயிருக்கிறானே அப்புறம் ஒரு ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி அங்கே பா மக்கள் பாதிக்கப்படுறப்ப போறதுக்கு அங்கே போனியா இங்கே வந்தியான்னு கேட்குறான் அந்த தூத்துக்குடியில் நின்று எம்பி ஆனா நாளைக்கு நியாயமாக பிரதமரை கேள்வி கேட்கணும் நீ ஏன் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மேலே கவனமே செலுத்தாமல் ராகுல் காந்தி மேலே கவனம் செலுத்துறது ஏன் தெரியுதா ஏன்னா இந்த ஆளோடைய மொத்த திரள் நிதி இந்த வெளிநாடுகளில் இருந்து பணம் பறித்தது என்ஐஏ விசாரணை அது இதுன்னு எல்லா இடத்துலையும் இந்த ஆளை கெடுக்கப்படி போட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி திடீர்னு எல்லா பேரும் என்ஐஏக்காக வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துறான் நாளைக்கு காவல் தமிழ்நாடு காவல்துறை தான் கேவலமாக நடக்குது என்ஐஏ எங்களை அப்படியே மரியாதையாக நடந்துச்சு ஏன் ஆட்டுக்கால் பாயாவும் பிரியாணியும் வாங்கி கொடுத்தாங்களா ஆ ஒன்றையும் கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு தானே வச்சாங்க இதே வாயால் சாட்டை அந்த நாளைக்கு வெளியில் வந்துட்டு தோலை தட்டி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் நான் பேசிட்டேன் நீங்கள் போய் என்ன எல்லாம் சும்மா பதில் மட்டும் சொல்லிட்டு வாங்க மற்ற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் ஐவாஸ் தான் அப்படின்னு சொன்னார்னு வெளில பேசுகிறேன் அப்போ என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளார இதே வீடும் இந்த ஆள் வீடும் ரெண்டாவது இந்த ஆள் நாலாவது மாதிரி பக்கத்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கலாம் இவங்க நம்ம இவங்கக்குள்ளார நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால தான் இந்த நடுவில் பார்த்து இந்த ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிக்கிட்டது சீமானும் தான் நான் கீழே கமெண்ட் போட்டேன் வீடியோவும் ஆடியோவும் ஒன்றா சந்திச்ச போகுது அப்படின்னு போட்டேன் அதுமாரி இவங்கக்குள்ளார பாண்டிங் உண்டு அதனால தான் அவன் கட்சியோட நிகழ்ச்சிக்கு மாநாடுல இடம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு தேவையான அஜெண்டாவை வெளியில் வச்சு புல்லோவர் பண்ணிக்கிறதுக்கு தான் நாளைக்கு அதை செய்கிறாங்க நாளைக்கு இதே விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் கேட்டதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனேன் நாளைக்கு இப்போ திரும்பி நாளைக்கு மானங்கிட்ட போய் திரும்பி நிற்கிறேன் நீ உண்மையிலே உன்னால் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியுதா நாளைக்கு ஊரில் இருக்கிறவனெல்லாம் பேசுகிறேன் ஆடியோவில் துளி அளவு கூட நாளைக்கு தவறு கிடையாது இது என்ன பர்சனலு நாளைக்கு இதே ஒரு பிடிஆரு ஒரு தத்த ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசின ஆடியோவை பண்ணுறாரு யாராச்சும் நாளைக்கு இது உங்கள் சோர்ஸ் என்ன இது எங்க இருந்து வந்துச்சு இது வரைக்கும் வந்து எந்த ஆடியோக்காச்சும் எவனா சோர்ஸ் கேட்டிருக்கீங்களா இப்ப நான் கேட்கறேன் டெய்லி ஆடியோவா ரிலீஸ் பண்ணது நக்கிறேன் நீங்க இப்போ நான் உங்ககிட்ட சோர்ஸ் கேட்டேன் நீங்க என்ன சொல்லிடுவீங்களா பத்திரிகை தர்மான்னு நாளைக்கு ஒன்று சொல்றீங்கல்ல இப்போ அதில் இப்போ நான் சொன்னதுல ஏச்சும் அவனுக்கு கட்சிக்காரனை உசாரப்படுத்துறேன் பொதுமக்கள் இவன் பேச்சை கட்டு சில பேர் அப்படியே ம மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி அவங்க போகிறான் அதை நாளைக்கு தண்ணியை தெளிச்சு விட்றேன் இப்போ நாளைக்கு நான் அந்த பொம்பளை கட்ட வார்த்தையில் திட்டினதில் நீங்கள் ரிலீஸ் பண்ணதில் இதில் என்ன பொது கருத்து இதில் என்ன சமூகத்தை ஏ ஏன் சோழியை முடிச்சதை தவிர என ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ண வச்சுங்க இதுக்கு அப்பாற்பட்டு வேற என்ன அந்த ஆடியோவால் ஒரு சமுதாய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி இருக்கிற ஆடியோக்கே நீங்கள் சோர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இதே பிடிஆர் நாளைக்கு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஆனால் நாளைக்கு அதை யாராச்சும் அவன் கொடுத்தான் நீங்கள் எந்த பத்திரிக்கையில் யாராச்சும் கேட்டிங்களா உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆடியன் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க சரி அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அவன் தண்ணியை போட்டு பொழுது போகாம கூட பேசுவான் நீ எதுக்குடா பழப்புக்கிட்ட அவனே வெளில எடுத்து விட்டான்னு கேட்டிங்களா அப்போ அன்றைக்கி ஆனால் அந்த சோர்ஸ் மறஞ்சிருச்சு யார் வெளியில் விட்டா மறைஞ்சிருச்சோ ஆனால் நாளைக்கு பிடிஆர் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி சொத்து சம்பாதிச்சிட்டாங்கங்கிறத மட்டும் ஹெட்லைன் லைன் ஃபிக்ஸ் ஆகிருச்சு மற்றதெல்லாம் விட்டுட்டிங்க இங்கே ஆனால் இந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ கே கீழ்த்தரமான வேலையும் பாக்குது ஆனா நாளைக்கு இது எங்கிறது வந்துச்சு இதுக்கு நாளைக்கு அந்த கட்சியில் பேசுற எல்லா யோகிதத்தையும் வெளியில விட்டுருக்கும் இதில் என்ன இருக்குது நான் என்ன சொல்றேன் சோர்ஸுங்கிறத ஒரு பார்வைக்கு சொல்றதை குறையா சொல்றீங்க மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் சொல்லுல்ல சோர்ஸ் அப்படின்னு குறையா சொல்றீங்க உங்களுக்கு கொடுத்தது அதை நான் சொல்கிறேன் நான் எனக்கு நான் தான் சொல்கிறேன் உங்கள் சோர்ஸே நீங்கள் சொல்லாதப்போ நான் ஏன் சோர்ஸ் சொல்லணும் போலீஸ் தான் உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லவேனா போலீஸ் சோர்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னா எனக்கு நான் உனக்கு உங்களுக்கு புரியவே மாட்டேன் இது எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் என்னை சுத்தமாக யாருக்குமே ஆகாது நான் டிஎம்கேவை அட்டாக் பண்ணிக்கிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ உங்கள் பேட்டியில் கூட நான் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறேன்னா நான் நாளைக்கு வெளியில் பிஜேபியை விட்டு வெளியில் வந்தாலும் பிஜேபியை திட்டினாலும் நான் போலீஸ் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு அந்த போலீஸ் தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது அவர் திருச்சியில் எஸ்பியாக தான் இருக்கார் அவர் திருச்சியில் தான் பிறந்து வரேன் இதை விட இன்னொரு ஹைலைட்டு ரெண்டு பேருமே நாங்கள் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தான் அவரும் நானும் பேஸ்கெட் பால் பிளேயர் அவர் எனக்கு சூப்பர் அவர் சீனியர் டீம் நான் சீனியர் டீம்ல தான் இருந்தோம் எனக்கு அவரை தனிப்பட்ட முறையில் ஸ்கூலில் பழக்கமே தவிர நீங்கள் அவரை பொறுத்து நான் ஜென்ரலாக வருண்குமார் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் வந்து யாருக்குமே யார்கிட்டையும் நெருங்க மாட்டார் யார்கிட்ட ரொம்பவும் பேசவும் மாட்டார் ஜென்ரலாகவே அவருடைய டைப்பு இந்த மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடிய நபர் கிடையாது அவர் வேலை அது உண்டு இது தான் இது தான் என் வேலை இதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி போகிற டைப்பு நான் சோர்ஸு நான் நான் ஒரே ஒரு என்ன கேள்வி கேட்குறேன் இந்த சோர்ஸ் சோர்ஸுங்கிறீங்களே சீமான் சாட்டை துறை முருகன் நாம் தமிழர் கட்சி இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் இதுதான் முதல் தடவை வெளில வருதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி பல தடவை வெளில வந்திருக்கு அப்போல்லாம் நாளைக்கு வருண்குமார் வெளில விட்டாரா இல்லை திருச்சி சூர்யா வாங்கி வெளில விட்டாரா அப்போல்லாம் எப்படி அந்த ஆடியோ வெளில வந்துச்சு எனக்கு சொல்லுங்க எனக்கு இன்னொரு கேள்வியை புரியலை அதாவது எங்க கேள்வி எங்கனமோ அதெல்லாத்தையும் விட்டுட்டீங்க அவன் ஏன் நாளைக்கு பொம்பளைங்களே நாளைக்கு ஃபிகர்னு பேசுறான் நித்யானந்தா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சீடர்கள் நாளைக்கு ஆன்மீக கம்ப்ளீட்டா ஆன்மீகத்தை நம்பி போனவர்கள் முற்றும் திறந்தவருங்கிற மாதிரி அவங்க க சன்னியாசியாவே மாறினவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல குழந்தை பத்துக்க போகிறதில்ல இந்த நாய் மாதிரி ஊர் முழுக்க நாளைக்கு மேக போறது கிடையாது அப்படி இருக்கிறவங்கள நாளைக்கு நீ ஃபிகர்னு பேசுற அப்படின்னா நித்தியானந்தா வரலாறு தெரியும்ல உங்களுக்கு அண்ணா நித்தியானந்தா வரலாறு ஆயிரம் இருந்துட்டு போட்டான் அது அந்த அந்த ஆளோட சீடருக்கு குருமாறுட்ட நாளைக்கு சிஷியா புள்ள படுக்கிறது பிரச்சனை இல்லை நீ நாளைக்கு வெளியே வேடிக்கை பார்க்குற நாய் நீ போய் படுக்கணும்னு தான் இங்கே பிரச்சனை அந்த ஆள் ஆசிரமம் நடத்துறோம் அந்த ஆள் கிட்ட போகிறது அந்த பொம்பளை விருப்பப்பட்டு போகாத அது உச்சநீதிமன்றமே தவறு இல்லைன்னு இருக்குதுங்கிற மாதிரி உனக்கு அந்த தேவையில்லாத வேலை வேடிக்கை பார்க்குற நீ நாளைக்கு போனோம் இப்போ இதே நாளைக்கு ஒரு கவுன் போட்டுக்கிட்டு இருக்கிற பொம்பளைய நாளைக்கு இதே மாதிரி நீ சொன்னா அந்த மதத்தில் இருக்கிறவங்க சும்மா விடுவானா ஒரு தலை ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு நீ ஒரு பிள்ளைங்களை பார்த்தோன்னா ஒரு சாமியார் வேஷத்தில் இருக்கிறப்ப கூட அந்த பிள்ளைங்களை பார்க்குறப்ப உனக்கு அப்படி தோணுதுன்னா நீ மேடையிலேருந்து கீழே பார்க்குற பொம்பளைங்களாம் நீ என்ன நினைப்பேன் உன் பார்வை தானே அப்படிதானே இருக்கும் இது தானே நான் கேட்குறேன் நீங்க ஆனால் அதாவது ஒன்று இவன் இவ்வளோ கீழ்த்தரமா பேசுகிற விஷயத்த பேசணும் அதை பேச மாட்டேங்கிறீங்க இல்லை இதெல்லாம் இப்போ உங்கள் பார்வைக்கே நான் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று வச்சு எங்கனை நாளைக்கு இப்போ சார்ட்டேஜ் துறைமுருகன் வீட்டில் ஏற்கனவே ரைடு போய் அவன் ஆஃபீஸில் அப்பவே நாளைக்கு ஹார்ட் டிஸ்க்கு சிசிடிவி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரெக்கவரி எடுத்தாங்க அவன் ஃபோனையும் அப்படி இருந்தால் எடுத்தாங்க ஏன் நாளைக்கு சாட்டை துறைமுருகனே கொடுத்துருக்க கூடாது இல்லை ஷார்டேஜ் துறைமுருகன் சேவ் பண்ணி வச்சுருந்தா வேற ஒரு இடத்துல எனக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது இது ஏன் காவல்துறையை நோக்கி கேள்விப்போகுது அது தனிநபர் அப்போ உங்களுக்கு தான் நாளைக்கு ஒரு பிறப்புலேயே ஒரு ஜாதி வெறுப்புங்கிற மாதிரி ஏன் விஜயலட்சுமி போடுறான் எல்லா பையிலும் கம்ப்ளைண்ட் கமெண்ட் இப்போ அந்தமாதிரி நேற்றுக்கு போட்டது வருண்குமாரும் விஜயலட்சுமி ஒரே சமூகம் அதனால நாளைக்கு விஜயலட்சுமி வந்து வருண்குமார் குரல் கொடுக்குதான்னு கேட்குறேன் இப்போ இதே கேள்வியை நான் கேட்குறேன் விஜயலட்சுமி நாளைக்கு அதே சமூகங்கிறதுனால அந்த பிறப்பு வெறுப்பின் அடிப்படையில் அந்த ஜாதி பிடிக்காம தான் வருண்குமார் நீ ஒம்பதுக்கியா இதுதானே கேள்வியாக இருக்கணும் ஆனால் உன்னை சார்ந்தே நீ எதுக்கு கேள்வி எனக்கு இன்னொன்றும் கேளுங்க இவ்வளோ ஆடியோ அதாவது இதுல வந்து ஒருத்தர் இல்லை காளியம்மாளுங்கிறது காளியம்மாளை சீமான் திட்டுவது இந்த ஆள்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அமீர் சீமானை திட்டினதை கூட இவனுக்கு அமுச்சாரு அதனால அவன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க இடுமாவும் நான் கார்த்தியும் ஒரு பொண்ணும் லவ் பண்ற கதையெல்லாம் இவன் ஃபோனில் ஏன் இருக்கணும் காளியம்மாவை பத்தி பேசுனது இவன்கிட்ட ஏன் இருக்கணும் நித்தியானந்தாவை பற்றி இவர் ஆர்டியா பேசினது இவன்டைய இருக்கணும் சவுக்கு சங்கரோட கீப்பு மாலதி கிட்டே இவன் கூப்பிட்டு சவுக்கு சங்கரை இனிமேட்டு என் பேச வேணாம் வெளியில் பேசவனான்னு சொல்லணும் இவன் நாளைக்கு நைட்டு தண்ணியை போட்டு அந்த மும்பைட்டு அவ்வளோ கெஞ்சு கெஞ்சினான் அதெல்லாம் இவன்ட்ட ஏன் இருக்கணும் நீங்கள் கேட்குற பார்வைக்கு இதெல்லாம் அவன் ஃபோன்லேருந்து எடுத்தாங்கன்னே வச்சாலும் இதெல்லாம் நாளைக்கு ஏன் சாட்டை துறை முருகன் இந்த போச்சுன்னு கேட்கறதுக்கு எந்த துப்பு இருக்குதா இவ்வளவு அங்கே இருக்குன்னா அங்கேருந்து இருந்து வந்து அவங்களுக்கு நீங்கள் கேட்குறது அங்கேருந்து தான் வந்துச்சு நீங்க சொல்கிறதுனால அப்படி நாளைக்கு கேட்டாலும் நீங்க யாரை கேள்வி கேட்கணும்ங்கண்ணே நான் இந்த பொண்ணு இப்போ நேற்றுக்கே ஒருத்தர் பெரிய இந்த ஒரு முத்தலீஃப்னு ஒரு டுபாக் நியாயமாக மோனிஷா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஊரில் இருக்கிற காதலெல்லாம் எங்கே வச்சு சவுக்கு சங்கர் அன்றைக்கி இப்படி லெட்டர் வச்சுக்கிட்டு விட முத்தலீஃப் வாயம் முடுங்க நான் சொல்கிறத கேளுங்க பொத்திக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து சட்டம் பேசுது முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டுட்டு தெளிவாக பேசணும் மோனி சாங்கிறது அதோடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இங்கே அதோட அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவிக்கிட்டது தோலில் கை போட்டிருக்கிறது ஃபோட்டோ போட்டதெல்லாம் நாளைக்கு நாங்கள் வெளியிட்டதில்லை சாமி அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை இந்த மாதிரி இவன் நம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை கர்ப்பமாக்கிட்டு போயிட்டான அவங்க போட்ட பதிவுகள் இப்போ வரைக்கும் இருக்குது ஏங்கிட்ட மட்டும் இல்லை எல்லா யூடியூப் சேனல்லையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்தி ஒரு ஏழை பெண்ணை சாமானிய பெண்ணை ஏமாற்றிட்டார் அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன அவரை ஏமாத்திட்டாரு ஸ்ரீமானோடைய சொந்த தங்கச்சியோடைய பொண்ணை இடுமாவனம் கார்த்திக்கு கட்டி வைக்கணும்னு சீமான் நினைக்கிறார் அதனால் இந்த பொண்ணை நாளைக்கு கழட்டி விடுன்னு சொல்லிட்டாங்க ப்ரெக்னென்ட் ஆகி நாளைக்கு திரும்பி அந்த பிள்ளையை ஆபரேஷன் பண்ணி அதை ஏமாற்றி வீட்டில் போய் அடித்து பிரச்சனை பண்ணி இதெல்லாம் பெருசாச்சின்னு சொல்லி இந்தம்மா ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது என்னை ஏமாற்றிட்டான் அதை மெடிக்கல் ரிப்போர்ட் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க இதை போட்டுட்டு மேலே நான் உன்னை கட்டிக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து ஆஃப் ஆகுது பிரச்சனை பெருசாகுது நான் போய் அடிக்கிறான் சீமான் உனே வேணான்றாருன்னு சொல்கிறான் அதுக்கப்புறமேலே திரும்பி என்னமோ பேசி ஆஃப் ஆகுது சைலண்ட் ஆகிடுறாங்க இந்த சமயத்தில் தான் நாளைக்கு இந்த பொண்ணு நாளைக்கு வெளில வந்துச்சே எப்படி நீங்கள் நாளைக்கு அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மிரட்டுறான் எல்லா வேலையும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆள் குடும்பத்தில் நீ சத்தியமாக நாளைக்கு அதை எனக்கு பொது தளத்தில் சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் நிற்கிற ஃபோட்டோவில் கீழே அவர்கள் இருவரை சம்மந்தப்படுத்தி அவ்வளோ கொச்சையாக எழுதுகிறாங்க எந்த குடும்பத்தில் நாளைக்கு நீ வந்து என் குடும்பத்தில் இருக்கவன் பேசுகிறான் நாளைக்கு என்ன இது பண்ணுறான் அதை பண்ணுறாங்க நான் எழுத்து தானே சார் ஆம்பளே இருந்தால் சீமானம் ஒன் டு ஒன்று என்ன உட்காரிங்க இவங்களுக்கு ஆகாதன்னு சித்தாந்த ரீதியாக எதாக இருந்தாலும் எதிர்க்க எதிரி நேரட்டாக நீ உன்னாலே எதிரியை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல அதனால நீ இந்த மாதிரிலாம் காவல்துறை வச்சு ஏங்குற நீ கூலிப்படையை வச்சு ஏங்குற ஒரு பக்கத்து நாளைக்கு உனக்கு ஒரு ஜாதிகாரம் எதுக்குறானா அவனை நாளைக்கு துப்பாக்கி வச்சு வட இந்தியன் வச்சு கொலை பண்ணுங்கிற இன்னொரு பக்கத்து நாளைக்கு இந்த மாதிரி நெட்ஒர்க் கூலிப்படைகளை உள்ள விட்டுக்கிட்டு நாளைக்கு போய் அவனை கேவலமாக திட்டு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாகிறப்ப அவன் திரும்பி பதிவு போட மாட்டான் அவன் நம்ம வழிக்கு வர மாட்டான்னு நாளைக்கு அவனை நாளைக்கு அட்டாக் பண்ணுங்கிறா துயமாக நான் சொல்கிறேண்ணா பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே எந்த ஐடி இவங்க அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டதே கிடையாது ஒரு ஃபோட்டோ காட்ட சொல்லுங்க எங்கள் அம்மாவை பேசுகிறாங்க என் பொண்டாட்டியை பேசுனாங்கன்னு சொல்கிறான்ல இவங்க கட்சிக்காரங்க இறங்கி அடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஐடிவிங்களா இந்த பாரு என் ஒய்ஃபோட ஃபோட்டோவை இப்படி மார்க் பண்ணி வெளில போட்டிருக்கான் எங்கள் அம்மா ஃபோட்டாவோ இப்படி போட்டிருக்கான்னு ஒரு ஃபோட்டோ கட்ட சொல்லுங்கள் வெளிநாடுகள்லேருந்து இயங்குறாங்க நான் என்ன கேட்குறேன் எனக்கு ஒன்று புரியல இவெல்லாம் எங்கே ப இதுதான் படிக்காத முட்டா நகிங்கிறது அப்படி தான் இருக்குது சைபர் கிரைமோட ஐலண்ட் என்னானே தெரியல இவங்களுக்குலாம் இன்றைக்கெலாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடு பண்ணுறது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே எடுக்கிற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு எல்லா முட்டா பிள்ளைங்க நினச்சிக்கா வாட்ஸ்அப்பில் பேசுனா ரொம்ப சேஃப்டி ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது ஐஃபோன் டு ஐஃபோன் ஃபேஸ் டைம்னு ஒன்று இருக்குது அது மட்டும்தான் இன்றைக்கி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது மற்றபடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க அதை தேவைப்பட்டால் அந்த கால் டேட்டா எடுக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் அக்சஸ் கொடுத்தாச்சு ஸ்டேட் போலீஸுக்கு அப்படி இருக்கிறப்ப நீ வெளிநாடுகளில் இருக்கிறவன் எல்லாத்தையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்கேன் அது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ட்வீட்டை போட்டு இவனை இப்படி திட்டு இந்த மாதிரி பொண்டாட்டியை பற்றி பேசு இதை செய் அதை செய்யணும்னு நீ ஒருத்தன் கமெண்ட் கொடுக்குறனா அது வாட்ஸ்அப்பில் வந்து நாளைக்கு சைபர் கிரைம் போலீஸ் எடுக்காதா அதாவது உங்கள் தூண்டுதலின் பேரில் தான் அவர் காவல்துறையில் கொடுத்துருக்க அருண்குமார் காவல்துறையில் கொடுத்துருக்குற புகாரே அதான் சா சீமான் சாட்டை துறைமுருகன் இடமான கார்த்தி இவர்கள் மூன்று பேரோட தூண்டுதல்களை வெளிநாடுகள்லேருந்து நிறையா பேர் இந்த மாதிரி செயல்படுறேன் இதில் ஒரு ஐம்பத்தி நாலு பேரை மட்டும் குறிப்பிட்றேன்னு சொல்லி எல்லா அக்கௌண்ட்டையும் ஏற்றுறாரு அந்த தூண்டுதல்னு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏன் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் தூண்டுதல் செய்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் காவல்துறையில் இருக்குது அப்போ நீங்கள் தானே இந்த வேலை பார்க்குறீங்க நான் ஒரு சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் விமர்சகர் நாளைக்கு அவன் ஆயிரம் பேரை பேசுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் நாளைக்கு இவன் ஆக்சுவலாக இவன் அவனை பேசாதன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் போட்டானா இல்லை இதை காரணம் வச்சுக்கிட்டு மாலதுக்கிட்ட கடலை போடுறதுக்கு ஃபோன் போட்டானான்னு தெரில நல்லா தெரியுது ஃபோனை போட்டுக்கிட்டு நாள் நட்டு போதையில் இருக்கிறான் அவன் வந்து அதுக்கிட்ட அவ்வளோ வழி வலிகிறான் நாளைக்கு அதுக்கிட்ட வந்து நீ கூப்பிட்டு சொல்லி நீ சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி கடலை போடுறான் நீங்கள் காவல் நாங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதன் எனக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நாளைக்கு ஏடிஜிபி சாதாரண பிசிஎஸ்ஐ கான்ஸ்டபுள் எந்த லெவல்லாம் இல்லை ஏடிஜிபிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறான் அவன் திமுக ஆச்சு எனக்கு என்னை கார்னர் பண்ணுது என்னை அடிக்கிது எனக்கு வம்ப எனக்கு வம்பளுக்கு இது கார்னர் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்கிறவன் நாளைக்கு ஒரு ஏடிஜிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உனக்கு திமுகவில் தொடர்பு இருக்குது அது ஒரு மீடு பேசுகிறேன் அந்த பொம்பளைக்கு நான் வாங்கி கொடுத்ததுனால அந்த பொம்பளைக்கிட்ட நாளைக்கு நான் வாங்க மாட்டேன் காசு அதனால் உன்னைய வந்து பார்க்க சொல்கிறேன் நீ காசு வாங்கி எனக்கு கொடுங்கனான் இதே நாளைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாநகரில் டிசியாக இருந்தவர் ஒரு நார்காட்டிக்ஸ் கேஸில் மாட்டியிருக்காரு அவர் கஸ்டடியில் இருந்த போதைப்பொருட்களே காணாம் அந்த அதிகாரி நாளைக்கு இவனுக்கு நேரடி தொடர்பு சீமானுக்கு இவனை சப்போர்ட் பண்ணுறான் இப்போ கடலோர காவல்படையில் போட்டு வச்சிருக்கிறாங்க அவனை இது மாதிரி தனக்குன்னு ஒரு அடிகார வளையம் வச்சுருக்கான் சார் இன்றைக்கி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் தான் முக்கியமான அதிகாரிகள் அவர் நம்புறது ஒன்று வருண் இவர் அருண்குமார் ஏடிஜிபி அருண் அவர் அவரை வந்து சமுதாயத்தை சொல்லி பின்தல்றாங்க இப்போ சவுக்கு சங்கருமே கடுமையாக ஃபஸ்ட்டு அவரை தான் அட்டாக் பண்ணது அவரை பற்றி பேசி அவர் கொஞ்சம் தேவேந்திர கவுக்குல வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால தான் ஜாதிக்காக முதலமைச்சர் வச்சுருக்காரு அதை நோக்கி தான் அவர் செயல்படுறாரு ஜாதி புத்தி உள்ளவருன்னு போக தான் அவனை அரசு பண்ணது அவர் தான் இப்போ கம்ப்ளீட்டு மெயின் ஆம்ஸ்ட்ராங் கொலைமட்டரில் எவ்வளவோ நாளைக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்க அதிமுகலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து ஆம்ஸ்ட்ராங் மனைவியிலேருந்து ஆரம்பித்து அண்ணன்

இந்த மூணு பேரையுமே சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இயக்கமாக இருக்கிறான் என்ன அப்படின்னா நான் எவ்வளோ நாள் இருந்தேன் இன்றைக்கி வந்தவங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னு ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சீனியாரிட்டி அரசியல் பிரச்சனையும் இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன்னா ரைட்டோ தப்போ அவர் வெளியிட்டார் வெளியிடல இதெல்லாம் நான் பேசவே விரும்பல என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்றே ஒன்று இப்போ திருவ சாட்டையத்துறை முருகன் வந்து திருவள்ளூரில் எஸ்பியாக இருக்கப்போ கைது பண்ணார்னா அவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்கண்ணா அவன் நாளைக்கு அங்கே ஒரு பெண்கள் போராட்டம் நடக்குது அங்கே இருந்து பொன் போராட்டத்தில் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் செய்தி போடுறான் அப்போ நாளைக்கு அதை எடுக்கிறப்ப அந்த செய்தி உண்மையாகுது பேர் பெருசாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உடைக்கிற அளவுக்கு ஊரில் போய்ருந்து எல்லாத்தையும் அடிக்கலான்னு தயாராகிறாங்க அப்போ தகவல் பரிமாற்றம் பண்ணவனால் குண்டாசில் அடைக்கிறாங்க நீ மறுபடியும் நாளைக்கு இதே கேட்குறான் இது விக்ரவாண்டியில் பேசுனது தானே அதுக்கு ஏன் திருச்சியிலேருந்து எஸ்பி வந்து அரஸ்ட் பண்ணுறாருங்கிறான் இவனெல்லாம் எவன் நாளைக்கு அறிவாளின்னு சொன்னான்னு தெரில ஒரு சமூக அதி ஒரு வார்த்தையை கேவலப்படுத்தலாம் சண்டாலங்கிற ஒரு வார்த்தைங்கிறது ஒரு ஜாதியை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு அது நாளைக்கு அது சொல்லக்கூடாது தப்பு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறப்ப அந்த சமூகத்தை சார்ந்தவன் யார் எங்கே இருந்தாலும் இது என் ஜாதி அசிங்கப்படுத்துற அளவுக்கு பேசிட்டாங்க ஆக்ஷன் எடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா ஒன்று நீங்கள் உங்களோடைய கூடிய பகுதியில் கொடுக்கணும் இல்லை சம்பவம் நடக்கிற பகுதியில் கொடுக்கணும் நான் குடியிருக்கக்கூடிய பகுதியில் என் ஜாதியை இழிவாக பேசுனாமல் அதனால் ஆக்ஷன் எடுக்கணும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆக்ஷன் எடுக்கிறாரு இவர் ஒரு அதிகாரிங்கிற முறையில் அது ஒரு சமுதாய ரீதியான இழிவான சொல்லுன்னு சொல்லி கைது பண்ணுறாரு அவர் கடமையை தான் அவர் செஞ்சிருக்காரு இதுக்காக நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃபும் ஃபேமிலிங்கிறப்ப நாளைக்கு பிள்ளைங்க வரைக்கும் கொண்டுருவாங்கன்னா ஒருத்தன் சொல்லியிருக்கான் உன் பிள்ளைக்குட்டியெல்லாம் முஞ்சியில் ஆசிட் அடிச்சிருவாங்கனா ஆக்சிட் அடிச்சிருவாங்கனா கொலை பண்ணிடுவாங்கண்ணான்னு சார் நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள் இதை பேசுறதுக்கு அப்புறமேல தான் நீ என்னடா என் ஒழுக்கத்தை பத்தி உன் நியாயம் கிழிக்கிறேன்டான்னு எனக்கு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவன் லைஃப் இவ்வளோ கேவலமா இருக்கணும் அவரோடைய கட்சியை தூக்கிட்டீங்க அவர் பொண்டாட்டியை தூக்கிட்டீங்க அவர் பொண்டாட்டி பேர்ல சொத்தை தூக்கிட்டீங்க அவர் வயிற்றுல இருந்த கருவ விட்டீங்க அந்த ஆள் சமாதி வரைக்கும் ஒழிச்சா அவன் பொணம் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பையனும் ஊரில் இருக்க எனக்கு நியாயம் பேசுறதுக்கு தகுதியான இவரு ஸ்கூல் பையனை கூப்பிட்டு பேசி ஒரு திருத்தி அமைச்சுட்டாரா இவரு அவ்வளோ நல்லவரா அப்படிங்கிறான் நாளைக்கு அதே அவருடைய சொந்த மனைவியாக அந்த பையன் போட்ட ட்வீட் இதுவே நாளைக்கு என் வீட்டில் அவன் பொண்டாட்டியை போட்டிருந்தானா நான் சத்தியமாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேனா கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளார வச்சு உரிச்சு எடுத்துருப்பேன் அது சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னே வச்சுக்கோ ஆமாம் அதிகாரி சொன்னாங்க நீ ஊரில் இருக்க அவன் பொண்டாட்டியெல்லாம் பேசுவேன் கலைஞரும் சரி அம்மையார் ஜெயலலிதாவும் சரி அரசியல் ரீதியாக ஒருத்தர் மேலே என்ன கோபம் வந்துச்சுனாலும் அது வாசலோட நிறுத்திடு குடும்பத்தோட அதாங்குவாங்க ரெண்டு பேருமே சிராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொன்ன மாதிரி சீமானோட நான் சொல்கிறேன் சாட்டை துறைமுருகன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் சீமானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவன் இவன் சீமானை மிரட்டுறான் நாளைக்கு பாஜகவில் இருப்பவர்கள் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பழக்கப்பட்டு அவர்களை காப்பாற்றி விட்டே பழக்கப்பட்டி இதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை ஆனால் நாளைக்கு அவர்கள் இறந்து விட்டார்கள் சிவராமனும் அவர் தந்தையும் இறந்துட்டாங்கிறப்ப இதுக்கு விசாரணைக்குழு சிறப்பு விசாரணைக்குழு வைக்கணும்னு கேட்கறியோ வெக்கமா இல்லையா ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்கேன் அதோட கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து படிச்சு பாருங்க நான் சீரியஸாக நான் எல்லாம் கண்ணு கலங்கிருச்சு இதுக்காக சொல்றேன்னா எங்க அப்பா பார்லிமெண்ட்லயே பேசியிருக்காரு இந்த வருஷத்துல மட்டும் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அதனால இதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க இதை கொஞ்சம் தடுத்து சொல்லி இவங்க தமிழர் கட்சி மானங்கட்ட நாயங்க இந்த மாதிரி நம்மளோட கட்சி தொண்டர் ஒருவர் தற்கொலை பண்ணி அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனைவரும் திருநிதி அனுப்ப திருட்டு பேலக இவங்க என்ன செய்யும் அத்தனை பிள்ளைங்கள ரேப் பண்ணிட்டு வந்து போலீஸ் விரட்டுதுன்னு நாளைக்கு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பண்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு